பிரிபடாத இளைஞர்களே, சிங்கள சகோதர மக்களுடன் சேர்ந்து கௌரவமாக ஆனால் சமத்துவமாக வாழக்கூடிய அரசு சூழலை ஏற்படுத்தும் முகமாக இலங்கையில் வாழும் இலங்கை தாயகமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், வடகிழக்கில் வாழக்கூடிய இளத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், அதே போல் இங்கே முஸ்லீம் மக்கள் ஆகிய மக்களை பிரதித்தப்படுத்தக்கூடிய பாராளுமன்றத்திலே பிரதித்தப்படுத்தக்கூடிய வாக்குகளை பெற்ற ஏற்புடைமை கொண்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளும்லே மூன்றாம் முறையாக கலந்து பேசியிருக்கின்றோம். எங்கள் நோக்கம் இன்று 13 திருத்தத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை முன்னெடுத்து அதன் மூலமாக மேற்கொண்டு செல்வதற்கான அரசியல் சூழலை ஏற்படுத்துவது, அது சிங்கள சகோதரோடு சேர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற எங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துவது என்பதாக இருக்கின்றது. இன்றைய கூட்டத்திலே இன்னும் அந்த கூட்டத்திலே முழுமையாக முடிவு வரவில்லை, முடிவு பிறகு வரும் என்று நினைக்கின்றோம். இன்று அசம்பந்தமாக நியமிக்கப்பட்ட விற்பனர்கள் குழு பல கூடிக்கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக அந்த நாங்கள் தயாரித்துக்கூடிய ஆவணத்தை சரிதிருத்தி அதை சரியான முழுமையான ஆவணமாக இன்று மாலைக்குள் நாங்கள் முடிவு செய்து விடுவோம். அதை பிறகு இன்னொரு நாள் கூடி நாங்கள் நிச்சயமாக இல்லை தலைவர்களுடன் கூடிய மூலமாக கையெழுத்திட்டு அந்த வைபவம் விமர்சையாக நடைபெறும் என்ற உறுதிப்பாட்டை நான் தர விரும்புகின்றேன். இன்றைய கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்கள், அதே போல் தமிழ் போ கூட்டணி தலைவர் முறையில் நான் மனோ கணேசன், அதே போல் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராசா, அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் எம்பி, அதே போல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம் எம்பி, அதே போல் டெலோ இயக்கத்தின் கட்சியின் தலைவர் அடைக்கல்நாதன் எம்பி அவர்கள் தான் அழைப்பாளர்கள், அதே போல் சித்தார்த்தன் எம்பி அவர் கட்சி உபத்தலைவர் வந்திருக்கின்றார், அதே போல் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதே போல் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனி திகாம்பரம் அவர்கள், அதே போல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இபிஆர்எல்எஃப் தலைவர், அதே போல் ஸ்ரீகாந்தா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஆகிய ஏற்கனவே 12 கட்சித் தலைவர்கள் தமிழ் பேசும் மக்களை பிரயத்தப்படுத்திக் கொண்டு கூடியிருக்கின்றார்கள்.